மகா கணபதியே நமக. வணக்கம். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நேயர்கள், இந்த மகர் நட்சத்திரம் வீடியோ போட்டிருந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இதை நிறைய நேயர்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சில கேள்விகள்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு நேயர் வந்து, சந்திரசேகர் அப்படிங்கிற பேருடையவர், உத்தரம் 1வது பாதம் பற்றி சொல்லுங்களேன், நானும் சிம்மராசியில்தான் பிறந்திருக்கிறேன் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சந்திரசேகரின் வேண்டுகோளுக்காக இந்த விவரங்களை பற்றி சொல்ல போகிறேன். உத்தர நட்சத்திரம் 1 பாதம் என்பது சிம்ம ராசியில் வரக்கூடிய கடைசி பாதம். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்தரம் என்று சொல்லக்கூடியதில் வரக்கூடிய முதல் பாதம், ஆக மொத்தம் 9 பாதங்கள் அடங்கியது சிம்ம ராசி. இந்த உத்தரம் 1வது பாதம் என்று எடுத்துக்கொண்டாலே நவாம்ச சக்கரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா தனுசுவில் இருப்பார். பொதுவாக தனுசு என்று சொல்லக்கூடியது வியாழகிரகத்தின் வீடு. இந்த சிம்ம ராசி என்று எடுத்துக்கொண்டாலே வியாழகிரகம் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல கிரகம், யோகாதிபதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 இடத்த அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அவர் தான் பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கும் கடவுள் அனுகூலத்திற்கும் நன்மைகளை சரியான பாதையில் பேரக்கெடுத்துக்காமல் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த செயல்களுக்கெல்லாம் இந்த 5 இடம் என்று சொல்லக்கூடியது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். ஆக அந்த 5 இடத்துல போய் நவாம்சத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த நவாம்சத்தில் சந்திரன் வியாழனுடைய வீட்டில் இருக்கிற காரணத்தினால இந்த உத்தரம் 1வது பாதத்து பிள்ளைகளிடம் நிறைய நல்ல குணங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது திட்டமிட்டு செயலாற்றுவது, பெற்றோர்களை பெரியோர்களை யாரென்று தெரியாதவர்களை மதிப்பது, எல்லோரையும் தன்வசப்படுத்தி ஒரு அட்ராக்டிவாக எல்லோர் மத்தியிலையும் சகஜமாக பழகி தன்னை யாரென்று களத்திற்கு தகுந்தபடி நிரூபித்து காட்டுவது, அது மட்டுமல்ல கற்ற கல்வியை பயன்படுத்தி கொள்ளுவது, இருக்கின்ற சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது. சில பேர் இருக்கிறாங்க, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒத்தக்கால நின்று இருக்கிறதெல்லாம் கெடுத்துக்கிறவங்களை பார்க்குறோம். சில பேர் இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட இடங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சமாதான மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. இந்த வியாழகிரகத்தின் ஆற்றலும் அருளும் இந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்கிற காரணத்தாலும் சூரியனும் வியாழனுடைய இரண்டு சக்திகளும் இந்த உத்தரம் 1வது பாதத்திற்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழுவதற்கு தகுந்த இடங்களில் உங்களை வாழ வைக்கும். அதில் எந்த அறகுறையும் இல்லை. அதே போல் இந்த உத்தரம் 1வது பாதத்தில் பிறந்தாலே ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 வருடங்கள், குறைந்தபட்சம் ஒரு 4.5 வருடங்களுக்கு நீங்கள் பிறந்தபோது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும், ஆரம்பத்தில் ஜனன காலத்தில் கர்ப்ப செல்நிக்கு நின்ற வருடங்கள் சூரிய மகாதிசை என்று போட்டு ஒரு 4.5 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்குள்ளே ஒரு 5 வருஷமோ 5.5 வருஷமோ இப்படியெல்லாம் அதில் பேலன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த சந்திரசேகர் என்ற நண்பருடைய ஜாதகத்தில் அந்த பேலன்ஸ் போட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நம்ம ஒரு கணக்குக்கு எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் 10 வருடங்கள், 15 வயது வரைக்கும் சந்திரதசை நடக்கும், 15 ஒரு 7 வருடங்கள், 22 வயது முடிகிற வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும், 22 வயதிலிருந்து 40 வயது முடிகின்ற வரைக்கும் ராகு மகாதிசை நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. அநேகமாக இந்த நண்பருக்கு இப்பொழுது ராகு திசை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது நடைபெற்று கொண்டிருக்கிற போது நிறைய பார்த்திங்கன்னா ஒரு விதமான மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடியதாக வரும். சில பேர்களுக்குத்தான் அந்த ராகு திசை எடுத்த அடுப்பிலிருந்து கடைசி வரை நன்மைகள் உண்டு. இருந்தாலும் மனக்குழப்பத்திற்கும் கூடவே ஒரு களம் இருந்து கொண்டே வரும். இதை நீங்கள் சமாளித்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை எல்லாரையும் கெடுத்துருமானா, கெடுக்காது. அடிப்படை குணங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாழ்க்கை. அதாவது கோபக்காரங்கிட்ட ஒரு பூமாலையை கொடுத்தா அந்த பூமாலைக்கு மரியாதை என்ன, அது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? இதே வந்து அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் அந்தந்த இடங்களுக்கு தகுந்தபடி அந்தந்த பொருளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அந்த அடிப்படையில் இந்த ராகு திசை, நீங்கள் நவாம்சமும் தனுர்வாக இருக்கிற காரணத்தினால பெரிய கெடுதல்களை செய்யாது, கடின உழைப்பாற்றலை பயன்படுத்தி வெல்ல வேண்டிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் வரும். இந்த ராகு திசை 40 வயதுகள் வரை இருக்கின்ற காரணத்தால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் உங்களுக்கு திருமணம், பிள்ளைகள், வீடு மனை வாசல், உத்தியோகத்திலே உயர்வு, நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய அந்த கள பருவ வயதுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ இது அத்தனைகளுக்கும் ராகு திசையும் தொடர்ந்து உடன் இருக்கிற காரணத்தினால இந்த எல்லா செய்திகளிலுமே ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு நிதானமாக
மற்றவங்களை பார்த்து காப்பி அடிச்சிடாமல், மற்றவங்களுக்கு பின்னாடி போயிடாமல், நமக்கென்று ஒரு தனித்தன்மையை வளர்த்துக்கொண்டு நம் பாதையில் நாம் பயணப்படுகின்ற போது மிகப்பெரிய நன்மைகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுவும் உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக 6, 8, 12 மறைஞ்சு போயிருந்தால் விசேஷம். அப்படி 6, 8, 12 மறைஞ்சு போயிருந்து அந்த 6க்கும் 8க்கும் 12க்கும் அதிபதிகளும் இதே போல் 6, 8, 12 மறைஞ்சிருந்தோ, அல்லது 3, 6, 10, 11 போன்ற உபஜயஸ்தானங்களில் போய் வலுத்திருந்தோ, இப்படியெல்லாம் இருந்துட்டால் இந்த ராகு திசை பெரிய குற்றம் சொல்ல முடியாது, குறைகள் செய்ய முடியாது. இன்னும் கூட சொல்லணும்னா, ராகு என்று சொல்லக்கூடியவன் மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடியவன், யோசிப்பதில் சிரமத்தை கொடுக்கக்கூடியவன், தலபாரத்தை கொடுக்கக்கூடியவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய பெருமை மனிதனுக்கு மட்டுமே சொந்தம். அது இயங்குகிற இடம் வந்து பிரெயினில், மூளையில், மண்டையிலன்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த ராகு சில குழப்பத்தை கொடுப்பார். முடிவெடுப்பதில், யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் அது நல்லதாக கெட்டதாங்கிற ஆராய்ச்சி பண்ணுறதில், அதே போல் நீங்கள் ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க பிரில்லியண்டாக, தியரட்டிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இந்த ராகு திசை இந்த 40 வயது வரை இந்த இப்படிப்பட்ட உத்தரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொடரும். ஒருவேளை இந்த ராகு பகவான் இருந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது கேந்திர திரிகோணங்களில் வலுத்திருக்கலாம், ஸ்தானபலம் பெற்றிருக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்புகளோடு கூடியிருந்தால் இந்த ராகு திசை மிகப்பெரிய துன்பத்தை கொடுப்பதற்கும் இடமில்லை. ஆக இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வியாழ மகாதிசைன்னு ஒன்று வரும். இந்த வியாழ மகாதிசை என்று சொல்லக்கூடியது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ராகுதிசை ரொம்ப கெடுதலை செஞ்சுருந்தா அப்போ அவர் சரியான இடத்துல இல்லைன்னு பொருள் எடுத்துக்கலாம். வியாழ மகாதிசை சரியான இடத்துலேருந்து திசையை நடத்தினா ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதனால் உத்தர நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே அவருடைய குணங்களில் பார்த்தீர்களானால் மிக தெளிவான மனநிலை உண்டு. எதையும் அவர்களாகவே தீர்மானிக்கக்கூடிய மனநிலை படைத்தவர்களாக இருப்பாங்க. இன்னொருத்தர் சொன்னாலும் கூட அது நிஜமாக பொய்யான ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய மனநிலைகள் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த உத்தரம் 1வது பாதம் கொஞ்சம் பிரைட்டானவங்களாக இந்த உலகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சேர்ந்தது உங்களுடைய உத்தரம் 1வது பாதத்து பலன்கள். கேட்டு மகிழுங்கள். இதே போல் இதே எபிசோடில் இன்னொன்று சொல்லியாகணும். இதில் பார்த்தீங்கன்னா மலரவன் என்ற ஒரு நண்பர், அவர் பிறந்தது வந்து 18th December 1989 7:45 AM கொடுத்துருக்குறீங்க சார். நீங்கள் பிறந்த ஊரை கொடுக்கலை. எப்பொழுதுமே இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போடுகிற போது ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, பிறந்த தேதி, வருடம், மாதம், அதே போல் பிறந்த நேரம், காலையா மாலையா, அதே போல் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வேளை உள்நாட்டில் பிறந்திருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரு சிங்கப்பூரில் பிறந்திருந்தீங்க, இல்லை ஸ்ரீலங்காவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்துரும் ஜாதகத்தில். இருந்தாலும் நீங்கள் சென்னையில் பிறந்திருப்பீர்கள் என்ற ஒரு அனுமானத்தில் நான் இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். நீங்கள் பிறந்தது தனுசு லக்னம். ஆக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. மக நட்சத்திரத்தை கேட்டுட்டு இந்த கேள்விக்கு வந்திருக்கிறீங்க. ஆக மக நட்சத்திரம் சிம்மராசி, நீங்கள் பிறந்தது தனுர் லக்னம், காலையில் பிறந்த ஜாதகர். லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சனியும், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல புதனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு. ஆக இந்த பரிவர்த்தனை என்று பார்க்கின்ற போது மிகப்பெரிய நன்மை. புதனும் வியாழனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருப்பதே அறிவாளிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் சமூக சிந்தனையாளர்களுக்கும் உலகத்தில் மிக பொறுப்பான இடங்களிலிருந்து வாழக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் அந்த புதனும் வியாழனும் பார்வை என்று சொல்லக்கூடியது ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கின்ற விதத்திலும் கூட புதன் வந்து தனுரில் உட்கார்ந்து அந்த தனுருக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்தில் புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம். அப்போ இதை சிம்பிளாக இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வியாழனை தூக்கி லக்னத்தில் வச்சுக்கிட்டு புதனை தூக்கி 7ஆம் இடத்துல வச்சா கிரக அமைப்பு எப்படின்னு பார்த்தா தெரியுது. அந்த வியாழன் தனுசு லக்னத்தில் வந்து உட்கார்ந்துட்டா ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. ஏன்னா அவர் அங்கே தான் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார். ஆக எப்பொழுதுமே இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு ரெண்டு இடங்கள், தனுர் ஒரு இடம், மீனம் என்பது ஒரு இடம், இந்த ரெண்டுமே வியாழகிரகத்தின் சொந்த வீடுகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் பெரும்பாலும் எது அவருக்கு மிக பொருத்தமான, ஆப்டான, பவர்ஃபுல்லான இடம் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த தனுசு என்று சொல்லக்கூடியதுதான் வியாழகிரகத்திற்கு மிக பலமுடைய ஒரு இடம். ஏனென்றால் அங்குதான் அவர் வந்து மூலத்திரிகோண அமைப்பு பெறுகிறார். மீனம் என்பது அப்படி இல்லை. ஆக அப்படிப்பட்ட இடமே லக்னமாகவும் அமர்ந்து அந்த லக்னத்திலே வியாழகிரகமும் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக உத்தமம். அப்போ இந்த இடத்துல எதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால், இந்த ஜாதகரை பொறுத்தளவு இரண்டு விதமான துன்பங்களோ இரண்டு விதமான தடய தாமதங்களோ நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒன்று திருமணம். ஏனென்றால் 7ஆம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் வந்து லக்ன கேந்திரத்தில் இருக்கிறார்.
லக்னாதிபதி 7வது கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த கேந்திர அமைப்பு என்பது சுபகிரகங்களுக்கு அவங்கவங்க கேந்திரஸ்தானத்தில் அமருவது என்பது சற்று பல குறைவு. எப்படி? கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடியது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 7வது ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பாரானால் திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை சரியாக பார்த்து, மிக தெளிவாக பார்த்து, நீங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து, நல்ல ஜாதகத்தை, ஸ்தானபலம் இருக்கக்கூடிய ஒரு மனையாளை கட்டி கொண்டீர்களானால் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கும். அதே போல் 2வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் லக்னத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதில் மறைமுகமாக பார்க்கின்ற போது பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கையா என்று கேட்டால் இல்லை. ஆனால் 2வது இடத்ததிபதி லக்னத்தில் வந்து உட்கார்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அமைப்பு. அதாவது இரண்டு கூடையவன் லக்னத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவே வெள்ளவும் ஆட்சி உச்சம் வியாழனும் கேந்திரமேளில் தெள்ளிய கீர்த்தியுள்ளான் தேவரும் மதிக்கவல்லான் கல்லமே இல்லை கண்டாய் கௌசிக முனிவன் வாக்கு என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு இரண்டு கூடையவன் லக்னத்தில் வந்து அமர்வது என்பது தெய்வ அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், எதற்காக பிறந்திருக்கிறேன், எதற்காக எனது பயணம் தொடர்கிறது என்று சொல்லக்கூடிய நிலவரத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சக்தி உங்களுக்கு ஏற்படும். தெள்ளிய கீர்த்தி உள்ளான் அப்படின்னாலே இந்த உலகத்தில் 4 பேர் பார்த்து மதிக்கும்படி அறிவு திறமை ஆற்றலோடு கூடியவராக நீங்கள் வாழ வேண்டும் என்பது இதனுடைய பொருள். அது மட்டும் இல்லை, தேவரும் மதிக்க வல்லான் என்றால் இறையருளே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது, கடவுளுக்கு பிடித்த பிள்ளையாக நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமோ இருக்காதோ அது வேறு விஷயம். ஆனால் கடவுளுக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்று சொல்லுகின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் இந்த 2வது பாவாதிபதி லக்னத்தில் இருக்கின்ற போது இது நடக்கும். அதே போல் ஜாதகத்தில் 8வது இடத்துல போய் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கேது 8வது இடத்தில் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட மனைவி என்று சொல்லக்கூடியவளுக்கு ஏதாவது இடுப்புக்கு கீழே நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கைவலி, கால்வலி, முதுகு வலி, தலைவலி இப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும். ஒரு வெறுப்புத்தன்மை படைத்து கொண்டு வாழக்கூடிய வாய்ப்புகளை சற்றேறக்குறைய கொடுக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பதே எல்லாம் கிடைத்து அதை வைத்து கொண்டு அனுபவிப்பது என்பது மிகச்சிலருக்கு கிடைக்கும். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பிறவிகளில் புண்ணியம் பண்ணிட்டு சீக்கிரத்தில் இந்த பிறவி பயனை அடைகிறார்கள் என்று பொருள். சில பேர்களுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த அதிக போராட்டம் இருப்பவர்கள் அவஸ்தைப்பட பிறந்தவர்கள் என்பதை விட கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். வாத்தியாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை என்றைக்குமே உதவாங்குமா இல்லையா, அந்த மாதிரி கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்று பொருள் எடுத்துக்கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் ஜாதகத்தில் உங்களுக்கு சிம்மராசி, மக நட்சத்திரம், தேய்பிறை சந்திரனில் பிறந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடியது சந்திரதசை. இந்த சந்திரதசை 10 வருடங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். இதன்படி பார்த்திங்கன்னா 2017 மார்ச்சில் உங்களுக்கு சந்திரதசை வந்ததாக ஒரு கணக்கு சொல்லுது. ஆக 2017லேருந்து 2027 வரைக்கும் இந்த சந்திரதசை தொடரும். இந்த சந்திரதசையில் கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். செலவுகளை குறைக்கணும், வரவுகளை கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி செலவுகளை குறைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது பட்டதெல்லாம் ஓப்பனாக பேசுவேன், எனக்கு இப்படித்தான் பேச தெரியுங்கிற மாதிரி டபால் டுமால்னு பேசாதீங்க. அப்போ இப்படியெல்லாம் சற்றேறக்குறைய நீங்கள் உங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மலரவன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்திற்கு இத்தனை விதமான வாய்ப்புகளும் உண்டு. ஆக கேள்வி கேட்கின்ற நேயர்கள், திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருமே பிறந்த தேதி, வருடம், நேரம், காலையா மாலையா, பிறந்த ஊர் என்பது மிக முக்கியம். இதை தயவுசெய்து நீங்கள் கேட்டு அனுப்புங்க. எல்லாரும் நிறைய பேர் அனுப்புகிறீங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட கேள்விகளை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். அதில் நிறைய பேர்களுக்கு அது தெளிவடையக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்கும், கேட்டு பயன்பெறலாம். நேயர்களே, மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.